கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஐஐடி ஹேஸ் அன்வீல்ட் இனோவேட்டிவ் 3D பிரிண்டட் டம்மி பேலட் யூனிட் இன் ஏப்ரல் 2024. ஒரு பேலட் யூனிட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நம்ம அந்த ஓட் பண்ணக்கூடிய மிஷின் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து பேலட் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து 3D பிரிண்டடாக வந்து ஒருத்தவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார், ஐ மீன் அதை அன்வீல்ட் பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஐஐடி கவுஹாத்தி தான் இதை பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ 3D பிரிண்டடாக இருக்கனால தான் இது முக்கியமாக இருக்குது ஓகேவா. ஸோ ஐஐடி கவுஹாத்தி. அடுத்தது, பை விச் இயர் ஐஆர்டிஏஐ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ 1999 வந்த பாடியாக இருக்கும். ஸோ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஸ்ட்ரைவ்ஸ் டு அச்சீவ் இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் அப்படிங்கிறது இவங்களோட ஒரு முக்கியமான டார்கெட்டாக இருக்குது, ஒரு அப்ஜெக்டிவ் ஓகேவா. ஸோ அது எப்போ அச்சீவ் பண்ணணும், அதுக்கு என்ன டார்கெட் இயர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2047 அப்படிங்கிறது அவங்களோட டார்கெட் இயராக இருக்குது. அடுத்தது, விச் இஸ் த ஹாஸ்ட் கண்ட்ரி ஃபார் 2025 பேட்மிண்டன் வேர்ல்ட் ஜூனியர் சாம்பியன்ஷிப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹாஸ்ட் கண்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இந்த சாம்பியன்ஷிப் இந்தியாவில் தான் அடுத்து நடக்க போகுது ஓகேவா. ஸோ இந்தியா தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, டாக்டிக் ஏஐ ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் இஸ் டெவலப்டு பாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாக்டிக் ஏஐ யார் பண்ணியிருக்காங்கன்னா, கூகுளோட டீப் மைண்ட் அவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ யாரோட சேர்ந்து பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஃபுட்பால் கிளப்போட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. எந்த டீம் அப்படின்னு பார்த்தோம்னா, லிவர்பூலோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக்ல இருக்கக்கூடிய ஒரு டீம் தான் லிவர்பூல். ஸோ அவங்களோட சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன டாக்டிக் ஏஐ அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபுட்பாலில் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டாக்டிக்கல் மாடல் தான் இந்த டாக்டிக் ஏஐ. ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் நம்ம கார்னர் கிக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கார்னர் கிக்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி எந்த ஃபார்மேஷனில் இருந்தால் பெஸ்ட் சான்ஸ், கோல் அடிக்கிறதுக்கு பெஸ்டான சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டாக்டிக் ஏஐ அப்படிங்கிறத ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி தான் லிவர்பூலும் டீப் மைண்டும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ அதுதான் இந்த டாக்டிக் ஏஐ அப்படிங்கிறது ஃபுட்பாலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏஐ ஓகேவா. ஸோ லாஸ்ட்டாக, who was appointed as the president of Indian vaccine manufacturers association அப்படிን கேட்டிருக்காங்க ஓகேவா. சோ யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படி பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி ஆதர் போன்வாலா அப்படிங்கறவர் இருந்தாரு, இப்போ யார் அப்படி பார்த்தோம்னா கிருஷ்ணா எல்லா அப்படி சொல்லக்கூடிய இந்த பர்சன தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க சரிங்களா. சோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 क्वेश्चन பாத்துறோம், நாளைக்கு 5 क्वेश्चन லிமிட் பண்ணலாம். தேங்க் யூ.